அனைவருக்கும் அன்பான வணக்கம். நலமுடன் வாழ தினமொரு யோசனையில் இன்று அருகம்புல் வைத்தியம் என்ற தலைப்பில் சில தகவல்களையும் மருத்துவ குறிப்புகளும் பார்க்க இருக்கின்றோம். அருகம்புல் என்பது ஒரு புல்வகை மருத்துவ மூலிகை. உடம்பில் வர வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு வகை தொந்தரவுகளுக்கும் மாமருந்து, அருமருந்து இந்த அருகம்புல். இந்த அருகம்புல்ல நிறைய பேருக்கு தெரியாது, இது இயற்கையில் இயற்கையாகவே எல்லா இடங்களிலும் வயல்வெளிகளிலும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் வளரக்கூடிய ஒரு புல்வகை. இது வந்து பூக்கும் புல்வகை. இப்போ அருகம்புல் மாதிரியே நிறைய புல்வகைகள்லாம் பழகுக்காக வளர்க்குறாங்க. அதனால் அருகம்புல் கரெக்டாக கண்டுபிடிச்சி சரியான முறையில் அதை பயன்படுத்தினா தான் உங்களுக்கு உடல் நலம் மேம்படும். இப்படிப்பட்ட அருகம்புல் வந்து அதில் உயிர் சக்தி ஏ, வைட்டமின் ஏ சத்து இருக்குது. இதை வந்து பச்சையாக பயன்படுத்தினா அதிக பலன் கிடைக்கும். முடியாதவர்கள் வேணால் அதை பொடியாக பயன்படுத்தலாம். பொடியாக படுத்தினாலும் கெட்டதில்லை, நல்லது தான். இருந்தாலும் அதை பச்சையாக சார் எடுத்து அரைச்சி அதை சாப்பிடும்போது மிக மிக அதிக பலன் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக உடம்பில் உள்ள முக்கியமான தொந்தரவுகள்லாம் இந்த அருகம்புல் சரி செய்யுது. ரத்தத்தை சுத்தம் செய்கிறதுக்கு, ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகரிக்க, இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் சமன் செய்ய, இப்படி ஏகப்பட்ட இரத்தத்துள்ள முக்கியமான செயல்கள்லாம் இந்த அருகம்புல் செய்யுது. ஏகப்பட்ட வைத்தியங்கள் இருந்தாலும் ஒரு சில வைத்தியங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மூலம் அப்படின்ற தொந்தரவு யாருக்காக இருந்தது ஆசன வாய்ப்பகுதியில் அப்படின்னா, அதுக்கு பிரதான வைத்தியம் வந்து எனர்ஜி வச்சு குளிக்கணும், சைவ உணவுகள் எடுத்துக்கணும். இந்த அருகம்புல்லையும் ஒரு வைத்தியம் இருக்குது. இரவில் அருகம்புல் சாறு எடுத்து அதை பசும்பாலில் காய்ச்சி கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா இந்த மூலம் தொந்தரவு உங்களுக்கு சரி செய்யப்படும். சுவாசத்தில் தொந்தரவு, மூக்கடைப்பு, சுவாசம் விடலை, விடுறதுக்கு முடியல, சளி அடைச்சிருக்கு, இந்த மாதிரிக்கு என்ன பண்ணுறீங்க, அருகம்புல்லும் மிளகும் எடுத்து அரைச்சி இதை ஒரு சின்ன நெல்லிக்கு அளவு சாப்பிட்டிங்கன்னு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சுவாசம் சம்மந்தமான எல்லா தொந்தரவும் சரியாகுது. அதுக்கப்புறம் உடல் எடை குறைக்கணும், சீராக ஊளச்சதை, கொழுப்பு, கெட்ட கொழுப்பு சதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் குறைக்கிறதுக்கு அருகம்புல் சாறு, பூசணிச்சாறு, வாழைத்தண்டு சாறு, இந்த மூணு சாறு எடுத்துக்கணும். அருகம்புல் சாறு அதிகமாக இருக்கணும், அதில் பாதி அளவு தான் பூசணிச்சாறும் வாழைத்தண்டு சாறும் இருக்கணும். இது மூணு ஒன்றா கலந்து காலை வேளையில் குடிங்க, உங்களுக்கு உடல் எடை குறைக்கப்படும், கெட்ட கொழுப்புகள் ஊளச்சதை குறைக்கப்படும். உடல் வலி, கைகால் வலி அப்படின்னு சில பேர் எப்போ அதை சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அருகம்புல் ஒரு வைத்தியம் இருக்குது. அருகம்புல் சாறு, வில்வம் சாறு, இதுலேயும் அருகம்புல் சாறு அதிகமாக இருக்கும், வில்வம் சாறு அதில் பாதி அளவு இருக்கணும். இதை கலந்து குடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு உடல் வலி, கைகால் வலி உடனே சரிபடும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகளுக்கும், மாதவிடாய் சரியாக போகலை, எல்லாம் அதிகமாக போகுது, அது மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகளுக்கு சில பேருக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா, அருகம்புல் சாறு, செவ்வாழை, மாதுளம்பழம் இதை மூணும் ஒன்றாக்கி சாறு எடுத்தோ இல்லை அரைச்சியோ நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பை பலம் பெறும். அப்புறம் அதை சார்ந்த தொந்தரவுகள்லாம் தானாக சரியாகும். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கணும் அப்படின்னு யாருக்காக இருந்ததுன்னா, அருகம்புல் சாரோட தேன் கலந்து காலை வேளையில் சாப்பிடுங்க, தாய்ப்பால் பெருகும். மூட்டு வலிக்கும் ஒரு அருமையான வைத்தியம் இருக்குது. மூட்டு வலி யாருக்காக இருந்ததுன்னா, அருகம்புல், வேப்பிலை, வில்வம், துளசி, வெற்றிலை இந்த ஐந்து வகையான இலைகளை எடுத்துங்க. இதில் அருகம்புல் மட்டும் அதிக அளவு இருக்கணும், மற்றதெல்லாம் அதுக்கு பாதி அளவு இருக்கணும். இது எல்லாச்சும் ஒன்று அரைச்சி அப்படியே ஒரு சின்ன நெல்லிக்கு அளவு சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம், இல்லை இதை காய்ச்சி வடிகட்டியும் குடிக்கலாம். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி படிப்படியாக குறையும். இந்த குழந்தைங்களுக்கு பேச்சு பழகும்போது திக்குவாய் சொல்லுவாங்க, பேச்சு சரியாக வரல, வார்த்தைகள் சரியாக வரலை. இதுக்கும் கிராமத்தில் சொல்லுவாங்க, சரியாக பேசலை, வார்த்தை உச்சரிப்பு சரியாக இல்லைனா ஒரு நாக்கில் வசம்ப வச்சு தேய்க்க அப்படின்னு திட்டுற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது. அருகம்புல் சாறில் வசம்பு பொடியை கொஞ்சம் கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அந்த நாக்கு, தொண்டை அதெல்லாம் சரி செய்யப்பட்டு அது அவங்களுக்கு அந்த உள்நாக்கு எந்த அளவுக்கு படியுதோ அதை பொறுத்து தான் வார்த்தைகள் வரும். அதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு திக்குவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சு திறன் மேம்பட்டு நல்ல அழகாக பேசுவாங்க. இதை செய்து பாருங்கள், அருமையான வைத்தியம். இலை நரை அப்படின்னு யாருக்காவது இருந்தால், அவங்க அருகம்புல் பொடி,
நெல்லிக்காய் பொடி, கடுக்காய் பொடி, அருகம்புல் பொடி அதிகமாக இருக்கணும், நெல்லிக்காய் பொடி குறைவாக இருக்கணும், அருகம்புல் அதை விட குறைவாக இருக்கணும், ஒரு அரை ஸ்பூன் இருக்கணும். இதை மூணும் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு இளநரை தானாக சரியாகும். சளி தொந்தரவு இருக்குது அதுக்கும் அருகம்புல் சாறு மிளகு அரைச்சி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி உடனே வெளியில் அதிகமாக வரும், சளி சரியாகும். காணாக்கடி அப்படின்னு ஒரு விஷக்கடி இருக்குது. அப்படின்னா என்ன கடிச்சிது, எந்த பூச்சி கடிச்சதுன்னே தெரியாது, உடம்புல அங்கங்கே வீங்கும். அதுக்கு ஒரு அருகம்புல்ல வைத்தியம் இருக்குது. அருகம்புல் சாறு, தும்ப இலைச்சாறு, மிளகு. அருகம்புல் சாறு அதிகமாக இருக்கணும், அதில் பாதி அளவு தும்ப இலைச்சாறு, மிளகு ஒரு 10 மிளகு. இதை மூணு வச்சு அரைச்சி அந்த உடம்புல வீங்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு தடவலாம், உள்ளுக்கும் சாப்பிட்லாம், ரெண்டு வைத்தியமும் செய்யலாம். இதை இந்த காணாக்கடிக்கு செய்து பாருங்கள், அருமையான வைத்தியம். மஞ்சக்காமலை, காமாலை அப்படின்னு சொல்கிற கிடையே ஒரு வைத்தியத்துக்கும், நீங்கள் முதல்ல கண்ணில் நகங்களில் மஞ்சள் இருந்தது அப்படின்னா மூத்திரம் யூரின்னு சொல்லக்கூடியது அதிகமாக மஞ்சளாக போனாலும் உங்களுக்கு நீங்களே ரெண்டு மூணு தடவை இந்த வைத்தியத்தை செய்து பார்க்கலாம். அருகம்புல் சாறு, கீழா நெல்லிச்சாறு. அருகம்புல் சாறு அதிகமாக இருக்கணும், கீழா நெல்லிச்சாறு அதுக்கு பாதி இருக்கணும். இது ரெண்டும் எடுத்து வெறு வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு வாங்க, உடனே சரியாகும். இதில் சரியாகலைன்னா பிரதானமாக நாட்டு மருந்து கடைகளிலும் இல்லை அந்த வீட்டு வைத்தியம் செய்கிறவங்கள்ட்டையும் எல்லா மாவட்டத்திலையும் இருக்காங்க, அப்போது அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் மஞ்சக்காமலைக்கு மருந்து எடுத்துக்கலாம், உடனே சரியாகும். அப்புறம் இந்த அருகம்புல்ல ஒரு தைலம் செஞ்சு நாமளே பயன்படுத்தலாம், தலைவலி கைகால் வலி எல்லாத்துக்கும் வெளிப்புற பயன்பாட்டுக்கு. அந்த தைலத்தை சொல்கிறேன், எல்லோரும் செஞ்சு வச்சுக்கோங்க. அருகம்புல் எடுத்து சாறு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 50 ml அருகம்புல் சாறு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 லிட்ரு நல்லெண்ணெய், சுத்தமான மரசுக்கு நல்லெண்ணெய் எடுத்து அதில் சட்டியில் வச்சு அந்த நல்லெண்ணெயை காய்ச்சி அதில் அருகம்புல் சாறையும் சேர்த்து காய்ச்சி ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதுதான் தைலம். இது தலைவலி உடல் வலி எல்லாத்துக்கும் நீங்கள் தடவலாம், குழந்தைகளுக்கும் பயன்படுத்தலாம், வெளிப்புற பயன்பாட்டிற்கு மட்டும். இப்படிப்பட்ட அருகம்புல் ஏகப்பட்ட வைத்தியம் இருப்பதனால விவசாயிங்க கூட இந்த அருகம்புல்ல களை நினச்சி எடுத்து வீணாக்காமல் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பகுதியில் ஒரு மூலையில் இந்த அருகம்புல்ல வளர்த்து இதை நீங்கள் காய வச்சு பொடி செய்தும் இயற்கை அங்காடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். நிறைய தேவை வேண்டியிருக்கிறது, நிறைய தேவை இருக்குது இப்போதைக்கு அருகம்புல் பொடிக்கும் அருகம்புல் சாருக்கும் இது மாதிரி. அதனால் இதை விவசாயிகளும் பயிரிட்டு கொஞ்சம் பணம் பார்க்கலாம். நல்ல விஷயத்த செய்யுங்க, துணிஞ்சு செய்யுங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்குது இன்றைக்கி நம்ம தமிழகத்தில். துணிஞ்சு செய்யுங்க, அருகம்புல்ல வைத்தியத்தை எடுத்து